Hello friends, welcome to SK Digital Sevai. In the video, birth certificate குழந்தையோட நேம் வந்து எப்படி ஆட் பண்ணோம், அதாவது நீங்க எந்த ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கும் போகாம வீட்ல இருந்தே பாத்தீங்கன்னா உங்க குழந்தையோட பர்த் சர்டிபிகேட்ல எப்படி நேம் ஆட் பண்ணும், அதுவும் ஒரு 10 நாள்ல பாத்தீங்கன்னா குழந்தையோட நேம் ஆட் பண்ணி டவுன்லோட் பண்ணுறது எப்படின்ற இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோ பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு கிளியரா புரியும். அதாவது சென்னை கார்பரேஷன் .gov.in இந்த வெப்சைட்ல பாத்தீங்கன்னா சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு இந்த 4 மாவட்டத்துல பாத்தீங்கன்னா பிறந்த எல்லா குழந்தையோட பர்த் சர்டிபிகேட் பாத்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. இந்த 4 மாவட்டத்துல பிறந்த குழந்தையோட நேம் மட்டும்தான் பாத்தீங்கன்னா இந்த வெப்சைட்ல பாத்தீங்கன்னா நேம் வந்து ஆட் பண்ண முடியும். மற்ற மாவட்டத்துல பிறந்த குழந்தையோட நேம் பாத்தீங்கன்னா ஆட் பண்ண முடியாது, இந்த வெப்சைட்ல ரெஜிஸ்டரும் ஆகி இருக்காது. அது மட்டும் இல்லைங்க, எல்லா எந்த வருஷத்துல பிறந்த எல்லா குழந்தையோட நேமும் பாத்தீங்கன்னா ஆட் பண்ணிட முடியாது. 2017ல இருந்து பிறந்த குழந்தையோட நேம் மட்டும்தான் பாத்தீங்கன்னா இந்த வெப்சைட்ல ஆட் பண்ண முடியும். ஒருவேளை ஒரு குழந்தை பாத்தீங்கன்னா 2017க்கு முன்னாடி பிறந்திருந்தாங்கன்னா சென்னை சென்ட்ரல் பக்கத்துல இருக்க ரிபன் பில்டிங் ஆஃபீஸ்க்கு போயிட்டு நீங்க என்ன பண்ணலாம்னா உங்க குழந்தையோட நேம் பாத்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம 2017க்கு அப்புறம் பிறந்த குழந்தையோட நேம் வந்து எப்படி ஆட் பண்ணு பாக்கலாம். நீங்க இந்த சென்னை கார்பரேஷன் வெப்சைட் போன உடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைல்ட் நேம் இன்க்ளூஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட மொபைல் நம்பர் கேட்பாங்க. சென்ட் ஓடிபி கொடுத்த உடனே பாத்தீங்கன்னா ஓடிபி சென்ட் ஆகும், அதை வெரிஃபை ஓடிபி கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ண உடனேயும் உங்க குழந்தையில பர்த் சர்டிபிகேட் நீங்க டவுன்லோட் பண்ணி பார்க்கும்போது நேம் இல்லாம இருக்கும். அந்த பர்த் சர்டிஃபிகேட்ல பாத்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஒரு நம்பர் இருக்கும், அந்த நம்பரை பாத்தீங்கன்னா இங்க டைப் பண்ணிட்டு சப்மிட்னு கொடுங்க. கொடுத்த உடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட் நேம் ஆட் பண்ணுறதுக்கு ஒரு அஃபிஷியல் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதுல பாத்தீங்கன்னா சைல்ட் நேம் சொல்லிட்டு இருக்கும். இந்த பாக்ஸ்ல உங்க குழந்தைக்கு பாத்தீங்கன்னா எப்படி நேம் கொடுக்க போறீங்களோ, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம என்ன இனிஷியல் கொடுக்க போறீங்க, இனிஷியல் முன்னாடி கொடுக்க போறீங்களா, பின்னாடி கொடுக்க போறீங்களா, இல்லைன்னா என்ன ஸ்பெல்லிங் கொடுக்க போறீங்க, என்ன நேம் கொடுக்க போறீங்கன்னு சொல்லிட்டு நல்லா ஒரு முறைக்கு ரெண்டு முறை பாத்தீங்களா யோசிச்சுட்டு இங்கிலீஷ்ல டைப் பண்ணும், தமிழ்ல டைப் பண்ண முடியாது. ஏன்னா நீங்க ஒரு முறை தப்பு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் கரெக்ஷன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம், அதனால கரெக்டா நீங்க கொடுத்துக்கோங்க. கொடுத்த பிறகு பாத்தீங்கன்னா ஒரு டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து கேட்பாங்க. அந்த ஃபார்ம் பாத்தீங்கன்னா தமிழ்ல இங்கிலீஷ்ல ரெண்டு லாங்குவேஜ்லயும் இருக்கு. அந்த ஃபார்மை நீங்க கிளிக் பண்ணா டவுன்லோட் ஆகும். அந்த ஃபார்ம்ல என்ன கேட்டிருப்பாங்க பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, உங்க குழந்தை பாத்தீங்கன்னா எந்த டேட்ல பிறந்திருக்காங்க, எந்த ஹாஸ்பிட்டல்ல பிறந்தாங்க, குழந்தையோட அம்மா பேர் அப்பா பேர் எழுதிட்டு உங்க குழந்தைக்கு என்ன பேர் வைக்க போறீங்க, இந்த மாதிரி டீடெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு கீழே வந்து அப்பா இல்ல அம்மா ரெண்டு பேரும் யாராச்சும் கையெழுத்து போட்டுட்டு பேரும் வீட்டு அட்ரஸும் எழுதிட்டு இந்த ஃபார்மு, அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அப்பா அம்மாவோட ஆதார் கார்டு, எனி அட்ரஸ் ப்ரூஃப் இருக்கு பாத்தீங்கன்னா அங்க வந்து என்ன ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி கார்டு, அப்பா அம்மா யாராச்சும் இருந்தா கொடுக்கலாம். அதுக்கப்புறம் என்னன்னா குழந்தைக்கு பாத்தீங்கன்னா நேம் இல்லாம ரிஜிஸ்டர் பண்ணிருக்கோம் பாத்தீங்கன்னா பர்த் சர்டிபிகேட், அந்த பர்த் சர்டிபிகேட் காப்பி, இந்த டிக்ளரேஷன் ஃபார்ம் அதாவது டிக்ளரேஷன் காப்பி, குழந்தையோட நேம் இல்லாம இருந்த பர்த் சர்டிபிகேட், அப்பா அம்மா ரெண்டு பேரும் யாராச்சும் ஒருத்தவங்களுடைய ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு இருந்தா ரேஷன் கார்டு, அப்படின்னா ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ் சொல்லிட்டு அப்பா அம்மாக்கு என்ன ப்ரூஃப் இருக்கோ அந்த ப்ரூஃப் ஏதாச்சும் ஒன்று கொடுத்துட்டு சேவ் கொடுத்த உடனே உங்க குழந்தைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 10 டேஸ்ல பாத்தீங்கன்னா உங்க குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா நேம் வந்து ஆட் ஆயிடும். இந்த மெத்தட்ல பாத்தீங்கன்னா நீங்க ஈஸியா எந்த ஒரு ஆஃபீஸ்க்கு போகாம அலையாம உங்க குழந்தையோட நேம பாத்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு சொல்லுங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா குழந்தை நேம் பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல குழந்தை பிறந்தோடனே பாத்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணிடுறாங்க, அதுக்கப்புறம் நேம் ஆட் பண்ணவும் மாட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க நேம் ஆட் பண்ணாம இருக்க பர்த் சர்டிஃபிகேட்டை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால குழந்தைக்கு பாத்தீங்கன்னா நீங்க ஹாஸ்பிட்டல்ல பிறந்த உடனே பாத்தீங்கன்னா ரிஜிஸ்டர் மட்டும் தான் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம தான் ஆன்லைன்ல போயிட்டு குழந்தையோட நேம் பாத்தீங்கன்னா நீங்க நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ரிஜிஸ்டர் பண்ணணும். முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஹாஸ்பிட்டல்லயே பாத்தீங்கன்னா குழந்தை நேமு, எந்த அப்பா அம்மாவுக்கு குழந்தை பிறந்துச்சு எல்லாமே ஹாஸ்பிட்டல்ல ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்ப வந்து ஹாஸ்பிட்டல்ல குழந்தை பிறந்த டீடைல்ஸ் மட்டும் தான் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க, நேம் வந்து நம்ம தான் போயிட்டு வெப்சைட்ல போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ணணும். இந்த இன்ஃபர்மேஷனை உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ்ல யாராச்சும் புதுசா குழந்தை பிறந்திருக்குன்னா அவங்ககிட்ட எல்லாம் இதை இன்ஃபார்ம் பண்ணுங்க. அவங்களுடைய குழந்தையோட நேம அவங்களே ஆட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி பயனுள்ள தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.